அனைவருக்கும் வணக்கம். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு. இந்த உலகிற்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்தவன் தமிழன், தன்மானமிக்கவன் தமிழன். அந்த தன்மானத்திற்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ வரலாறுகளை நாம் கூறலாம். அப்படி தமிழனின் தன்மானத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஒரு வரலாற்றினை நாம் இப்பொழுது இங்கே காண்போம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சேர மன்னனுக்கும் சோழ மன்னனுக்கும் மாபெரும் யுத்தம் ஆரம்பித்தது. இருவரும் மன்னர்களும் தங்களுடைய படை வீரர்களோடு போர்க்களத்தில் முட்டி மோதி கொண்டிருக்கின்றனர். சேரன் ஒரு கரையிலும் சோழன் மறுபுறத்திலும் தங்களுடைய படை வீரர்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றனர். யுத்தம் மிக உக்ரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இருபுறத்திலும் எண்ணற்ற வீரர்கள் தங்களுடைய உயிர்களை நாட்டுக்காக பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யானை மீதேறி போர் புரிந்து கொண்டிருக்கிறான் சேர மன்னன். ஆவேசமாக போர் புரிந்து கொண்டிருந்த சேர மன்னனின் மார்பிலே திடீரென எங்கிருந்தோ பாய்ந்து வந்து வந்த ஒரு அம்பு அவனுடைய மார்பை துளைத்து முதுகின் பக்கம் அப்படியே ஊடுருவி நிற்கிறது. அப்படியே யானை மீதிருந்து சாய்கிறான் சேர மன்னன். மன்னன் வீழ்வதை கண்ட படை வீரர்கள் அலறியடித்து ஓடி வருகின்றனர். மன்னா மன்னா என்ற கூக்குரல் எங்கும் ஒலிக்கிறது. சேர மன்னன் விழுவதை கண்ட சோழ மன்னர்கள் ஆனந்தத்தில் ஆர்ப்பரிக்கின்றனர். அவர்களை தடுக்கிறான் சோழ மன்னன். வேண்டாம், அவனும் என் இனத்தவனே, அவனும் ஒரு மாவீரன்தான். அவனை வீழ்த்தியதை நீங்கள் கொண்டாட வேண்டாம். அவன் இந்த மாவீரனின் ஆன்மா சாந்தி அடையட்டும், வாருங்கள் என்னோடு என்று அழைத்துச் சென்று விடுகிறான் சோழ மன்னன். யானை மீதிருந்து விழுந்த சேர மன்னன் தரையில் மல்லாந்து விழுந்து கிடக்கிறான். அவனை கண்ட மடை தளபதி ஓடோடி வந்து சேர மன்னனின் தலையை மடியிலே வைத்துக் கொண்டு கதறுகிறான். மன்னா மன்னா என்று கதறிக்கொண்டே அப்படியே அவன் மார்பிலே பாய்ந்திருந்த அம்பை அப்படியே உருவ ஆரம்பிக்கிறான். அதை கண்ட துடிக்கிட்ட சேர மன்னன் வேண்டாம் தளபதியாரே, வேண்டாம் என்று அலறுகிறான். உடனே தளபதி திகைத்து போய் ஏன் மன்னா, வலிக்கிறதா என்று கேட்கிறான். சிரித்து கொண்டே சொல்லுகிறான் சேர மன்னன், எனக்கா வலி தளபதியாரே, எத்தனை போர்க்களங்களை கண்டவன் நான், எனக்கா வலிக்கிறது, ஏன் அதை அந்த அம்பை பிடுங்காதீர்கள் என்று கூறினேன் தெரியுமா என்று அப்படியே சிரித்தவாறு கூறுகிறான். படை வீரர்களும் படை தளபதியாரும் மந்திரிகளும் அப்படியே திகைத்து போயிருக்கின்றனர். மன்னன் என்ன கூற போகிறான் என்பதை கேட்பதற்கு ஆவலாக அப்படியே அவன் முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றனர். சிரித்துக் கொண்டே சொல்லுகிறான் சேர மன்னன், படை தளபதியாரே, இன்னும் நான் சற்று நேரத்தில் இறந்து விடுவேன். என் மனைவி ஓடோடி வருவாள். அப்படி வருகிறவள் கண்டிப்பாக என் உடலை கட்டி பிடித்து கதறுவாள். ஒருவேளை என் மார்பில் தைத்து முதுகு பக்கம் ஊடுருவி இருக்கும் இந்த அம்பை நீங்கள் பிடுங்கிவிட்டால் என் மார்பில் பட்ட காயம் முதுகு வரையிலும் ஊடுருவி இருக்கும். என்னை கட்டி பிடித்து கதறுகின்ற என் மனைவி பார்ப்பாள். எதிரிகளின் போர்க்குரலுக்கு பயந்து என் மன்னன் புறமுதுகிட்டு ஓடுகின்ற சமயத்தில் பின்னால் இருந்து தாக்கப்பட்டு உயிரை மாய்த்து விட்டானா? என் மன்னன் ஒரு கோழையா? இந்த கோழையா நான் இத்தனை நாள் திருமணம் செய்து வாழ்ந்தேன் என்று என் முகத்தில் காரி உமிழ்வாள். அந்த கேவலம் எனக்கு வேண்டாம் தளபதியாரே, என்னை இப்படியே விட்டு விடுங்கள். என் மனைவி வந்து பார்க்கின்ற பொழுது என் மன்னன் மார்பிலே தான் அம்புபட்டு விழுந்திருக்கிறான் என்ற காட்சியோடு அவள் நிச்சயம் மனமகிழ்ந்து என்னோடு உயிரை விடுவாள். ஆகவே தயவு செய்து என் மார்பிலே பாய்ந்திருக்கும் இந்த அம்பை பிடுங்கி விடாதீர்கள் தளபதியாரே என்று கூறிவிட்டு அப்படியே உயிரை விடுகிறான். என்னை தமிழ் மன்னனின் தமிழ் தன்மானம் இதைவிட வேறு ஏதேனும் எடுத்துக்காட்டுகள் வேண்டுமா என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.